வணக்கம், நான் அருண் பேசுறேன். உலக அளவுல எல்லா நாட்டுலயும் காயின்ஸ் பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய எல்லா காயின்ஸ்லயும் சில சிம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய சில காயின்ஸ்லயும் சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ற சில சிம்பிள்ஸுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரையும் பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரையும் 25 பைசில இருந்து 2000 ரூபாய் வரையும் பணம் அச்சடிக்கிறாங்க. இத வந்து டினாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 1 ரூபாய் காயின்ஸ்ல இருக்கிற சிம்பிள்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி 1 ரூபாய் காயின்ல கீழே வருஷங்கள் போட்டிருப்பாங்க. அந்த வருஷத்துக்கு கீழே ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1757 இருந்து தான் கொல்கத்தால காயின் அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ காயின் அச்சடிக்கும் போது அவங்க எந்த விதமான சிம்பிளும் யூஸ் பண்ணல. அதனால அப்பையில இருந்து இப்போ வரையும் கொல்கத்தால இருந்து அச்சடிச்சு வர காயின் எல்லாம் எந்த சிம்பிளும் இல்லாம எம்டியா இருக்கும். இப்ப நீங்க யூஸ் பண்றது இந்தியன் ரூபாய் காயின்ல இயருக்கு கீழே எந்த ஒரு சிம்பிளும் போடல அப்படின்னா அது கொல்கத்தால இருந்து அச்சடிக்கப்பட்ட காயின் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி 1829 இருந்து மும்பைல காயின் அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இயற்கை கீழே டைமண்ட் சிம்பிள் வச்சு காயின் அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைமண்ட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது மும்பைல அச்சடிக்கப்பட்ட காயின் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். 1903 இருந்து ஹைதராபாத்ல ஸ்டாருக்கு பக்கத்துல டாட் வச்சு காயின் அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இயற்கை கீழே ஸ்டார் சிம்பிள் கீழே டாட் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைதராபாத்ல அச்சடிக்கப்பட்ட காயின் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா 1984 இருந்து நொய்டால இயற்கை கீழே ரவுண்டு வச்சு காயின் அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இயற்கை கீழே ரவுண்டு வச்சு காயின் இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சடிக்கப்பட்ட காயின் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி காயின் சிம்பிளை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அருண் கிங் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.